அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய வரலட்சுமி விரதம் எப்படி இருக்க வேண்டும், விரதம் இருப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரலட்சுமி விரதம் இருப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வறுமைகள் தீர்வதோடு வீட்டில் மகாலட்சுமியின் அருள் நமக்கு கிடைக்கும். வரலட்சுமி பூஜை என்றாலே பெண்கள் பூஜை செய்து மகாலட்சுமியை வழிபடுவாங்க. வரலட்சுமி பூஜை செய்தால் உடனடியாக திருமண யோகம் கூடும். வரலட்சுமி பூஜை செய்யும்போது நம்முடைய வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை எப்படி உபசரிக்கிறோமோ அதே போல் வாசலில் நின்று லட்சுமியை நாம் பாவனை செய்து அழைக்க வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வரலட்சுமி விரத பூஜை நடத்தப்படும் வீடுகளில் மகாலட்சுமி வாசம் செய்வார். லட்சுமி வழிபாட்டில் நீண்ட ஆயில், புகழ், செல்வம், உடல்நலம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் வரங்களை அள்ளி தருவதால் மகாலட்சுமி வரலட்சுமியாக அழைக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியை வீட்டிற்கு வரவேற்கும் நாள்தான் வரலட்சுமி விரதம். இந்த விரதத்தை திருமணமான சுமங்கலி பெண்களும் திருமணமாகாத கன்னி பெண்களும் கடைபிடிக்கலாம். வரலட்சுமி விரதத்தை ஒவ்வொரு ஆண்டுதோறும் தவறாது கடைபிடித்து வரும் வீடுகளில் வறுமை திருமண தடை இருக்காது. திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையில் வருவதால் மகாவிஷ்ணுவுக்குரிய வளர்பிறை ஏகாதசி விரத தினத்தில் வருவதாலும் இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் அதிகாலையில் எழுந்து வீட்டு வாசலில் மாக்கோலம் இட்டு விளக்கேற்றி மகாலட்சுமி வாசலில் இருந்து அழைத்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பூஜைக்காக கலசத்தை மகாலட்சுமி போன்று அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும். பலகையில் கும்பம் வைத்து கும்பத்தில் உள்ள தேங்காயில் அம்மன் முகம் கிரீடம் வைத்து வழிபட வேண்டும். இத்துடன் ஆடை அணிகலன்களை அணிவித்து மஞ்சள் குங்குமம் வைத்து பூச்சூடி அலங்காரம் செய்ய வேண்டும். பிறகு வீட்டு வாசலில் வைத்து மகாலட்சுமியை அந்த கலசத்தில் எழுந்தருளும்படி செய்து வேண்டிக் கொள்ள வேண்டும். வாசலில் உள்ள நிலைப்படி அருகே நின்று வெளியே நோக்கி கற்பூர ஆராத்தி காட்டி மகாலட்சுமியை வீட்டிற்குள் அழைத்து வருமாறு நாம் செய்ய வேண்டும். பின்னர் மகாலட்சுமியை வீட்டிற்குள் அழைத்து சென்று பூஜைக்கான இடத்துல அமர செய்ய வேண்டும். மகாலட்சுமி மனம் குளிர பூஜைகளை செய்ய வேண்டும். நெய் விளக்கேற்றி வெற்றிலை, பாக்கு பழம், நெய் ஊற்றி சர்க்கரை பொங்கல், சுண்டல் போன்ற உணவுப் பொருட்களை படைக்க வேண்டும். இதை அடைத்து மங்களகரமான மந்திரங்களை நாம் சொல்லலாம். மகாலட்சுமிக்குரிய பாடல்களை பாடலாம். நோம்பு கயிறு சாற்றி பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். மகாலட்சுமியை 108 போற்றி மகாலட்சுமி மந்திரங்களை நாம் மனதார உச்சரிக்க வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பூஜைக்கு வந்திருக்கும் நோம்பு சரட மஞ்சள் குங்குமம் இட்ட மலரோடு வைத்து கழுத்தில் கட்டி கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தின் போது திருமாங்கல்ய நாணை வைத்து பூஜை செய்து அதை அணிந்து கொள்ள வேண்டும். மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைக்கும் உகந்த நேரம் காலை 6 மணி முதல் 7:20 வரை. பூஜைக்கான உகந்த நேரம் காலை 9 மணி முதல் 10:20 வரை. அதே போல் மாலை 6 மணி வரைக்கும் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நம்ம மகாலட்சுமி தாயார மனதார வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் வறுமையே இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி பூஜை செய்யும்போது சுண்டல் நைவேத்தியம் வைத்து படைப்பது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக சொல்லப்படுது. வரலட்சுமி விரதம் என்றாலே பெண்கள் பூஜை செய்து மகாலட்சுமியை வழிபடுவார்கள். வரலட்சுமி விரத பூஜை செய்தால் உடனடியாக திருமண யோகம் கைகூடி வரும். லட்சுமி பூஜை செய்யும்போது நம் வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை நாம் எப்படி உபசரிக்கிறோமோ அதே போல் வாசலில் நின்று மகாலட்சுமி தாயார நம்ம மனதார அழைத்து வர வேண்டும். 16 வகை செல்வத்தையும் வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியை நினைத்து இருப்பது வரலட்சுமி விரதம். மங்களத்தையும் மாங்கல்யத்தையும் அளிக்கக்கூடியது. இந்த விரதத்தை கன்னி பெண்கள் திருமணமான சுமங்கலி பெண்கள் கடைபிடிப்பது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. இந்த வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் 16 வெள்ளிக்கிழமை அன்று இன்று வருவதால் ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளியாக இருக்கக்கூடிய இந்த விரத நாட்களில் நாம் மகாலட்சுமி தாயார் மனதார வழிபடுவதால் நம்முடைய வீட்டில் வறுமை என்றுக்கும் இருக்காது. வெள்ளி முகம் வைத்து வாசலில் அருகில் அம்மனை வியாழக்கிழமையான
இரவே அழைத்து வர வேண்டும். பின்னர் நான் வரலட்சுமி விரதம் அன்று அதிகாலையில் குளித்துவிட்டு வாசல் தெளித்து கோலமிட்டு விரதத்தை நம்ம ஆரம்பிக்க வேண்டும். இது போல் செய்து வருவதால் நம்முடைய வீட்டில் என்றைக்குமே வறுமை இருக்காது. அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி விரதம் மகாலட்சுமியை மகிழ்வித்து அவரது ஆசைகளை பெற்று சுபிக்ஷமான வாழ்க்கையே வாழ வரலட்சுமி விரதம் இருந்து மகாலட்சுமி பூஜை செய்து வழிபட்டால் அடுத்த ஆண்டு வரலட்சுமி விரதம் வருவதற்குள் நம்முடைய வீட்டின் பொருளாதாரத்தில் நிச்சயம் ஏற்றம் இருக்கும் என்பது நம்பிக்கை. அதே போல திருமணமான சுமங்கலி பெண்கள் வரலட்சுமி விரதம் இருந்து வழிபட்டால் அவர்களின் கணவரின் ஆயுள் பெருகும், வீடு வளமாகவும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. வரலட்சுமி விரதம் என்பது தவறவிடக்கூடாத மிக முக்கியமான விரதம். திருமணமான பெண்கள் மிக முக்கியமாக இந்த விரதத்தை கடைபிடிப்பது வழக்கம். இந்த ஆண்டின் ஆடி மாதத்தின் நிறைவு நாளும் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையான இன்று இந்த விரதத்தை மேற்கொள்வது இன்னும் சிறப்பு சேர்க்கக்கூடியதாக இருக்குது. மகாலட்சுமி எந்த நாட்களில் எந்த நேரத்தில் எப்படி வீட்டிற்கு அழைப்பது, எப்படி கலசம் வைத்து வழிபடுவது, கலசம் அமைக்காமல் படம் வைத்து எளிமையாக எப்படி வழிபடுவது, என்ன மந்திரம் சொல்லி எந்த முறையில் வழிபட்டால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் என்பது போன்ற விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு செய்வது இன்னும் நிறைய நன்மையை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது. தாலிக்கயிறு மாற்றும் நாள் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் சிலருக்கு இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் வரும் நாட்களில் மாதவிடாய் காலமாக இருக்கும். இன்னும் சிலருக்கு வெளியூர் செல்வது போன்ற தவிர்க்க முடியாத காரணங்களால் பூஜை செய்து வழிபட முடியாத நிலை இருக்கலாம். இப்படிப்பட்டவர்கள் வரலட்சுமி விரதம் இருக்க முடியவில்லை என வருத்தப்படலாம். ஆனால் கவலைப்பட தேவையில்லை, அதற்கு வழி இருக்கு. ஆடிப்பெருக்கு அன்று நாம் தாலிக்கயிறு மாற்றிக்கொள்ள முடியுமானால் அந்த கயிற்றை நம்ம மாற்றிருப்போம். இதற்காக நம்ம கயிறு மாற்ற தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி விரதம் அன்று நாம் கலசம் வைத்து வழிபடுவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக சொல்லப்படுது. பொதுவாக இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா சிறிய வாழைக்கன்று 2, மாவிலை தோரணத்திற்கு முகம் பார்க்கும் கண்ணாடி, அம்மனின் பின் அலங்காரத்தை தரிசிக்க பூச்சரம், அம்மன் அலங்காரத்திற்கு அம்பாலை வைக்க சொம்பு, காத்தூளை 2 பக்கமும் வைக்க கரு வளையல், 2 பக்கமும் வைக்க மாவிலை கொத்து, தேங்காய் போன்றவை. அது மட்டும் இல்லாமல் அம்மன் வைக்க தாம்பூலம், சிறிய வாழை இலை, அதில் பச்சரிசி பரப்பி அம்மனை வைக்க அம்மனுக்கு புதிய ரவிக்கை துண்டு வைத்து பூஜை செய்ய வேண்டும். பூஜைக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா திருவிளக்கு, எண்ணெய், நெய், திரி மற்றும் ஏற்றி வைக்க வத்திப்பட்டி, பூமாலை மற்றும் உதிரி பூக்கள், பூஜை சாமான்கள் வைக்க பித்தளை தட்டுகள், மஞ்சள் தூள், சந்தனம், குங்குமம், அர்ச்சனை, வெற்றிலை பாக்கு மற்றும் இவைகளை வைக்க சின்ன கிண்ணங்கள், ஊதுபத்தி, கற்பூரம், சாம்பிராணி, மணி மற்றும் கற்பூரம் ஏற்ற தட்டு, பஞ்ச பாத்திரம் இதுபோல வைத்து வழிபட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நெய்வேத்தியமாக இட்லி, அப்பம், உளுந்து, வடை, கொழுக்கட்டை, வெள்ளை பாயாசம் இது வைத்து நம்ம வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. பூஜையை நம்ம உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தா மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைக்க உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தா வியாழக்கிழமை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 7:20 மணி வரை. வரலட்சுமி பூஜை செய்வதற்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தா 9:00 to 10:20 வரை. அது மட்டும் இல்லாமல் மாலை 6 மணிக்கு மேலும் நம்ம பூஜையை செய்யலாம். புனர் பூஜை செய்வதற்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தா சனிக்கிழமை அன்று காலை 7:35 to 8:55 வரை இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. கலசத்தில் சுத்தமான நீரை நிரப்பி ஏலக்காய், ஜாதிக்காய், பச்சை கற்பூரம் முதலான பொருட்களை நாம் சேர்த்து கலசத்தின் மேலே தேங்காய் மற்றும் மாவிளையை அலங்கரித்து வழிபாட்டில் வைத்து அம்மா மகாலட்சுமி தாயை எங்கள் வீட்டிற்கு வாமா, என் குடும்பத்தார ஆசீர்வாதம் செய்யம்மா என்று மனதார நம்ம பிரார்த்தனை செய்து பூஜை செய்து வருவதால் கட்டாயம் நம்முடைய வீட்டில் மகாலட்சுமியின் வாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.